திரு நாராயணன், உங்ககிட்டேருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அறிவிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு 25% அறிவிப்புகள் இன்றோடு வந்திருக்கிறது அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள முடிகிறது. இந்த அறிவிப்புகள் எல்லாம் எந்த அளவிற்கு அந்த தற்சார்பு இந்தியா அப்படிங்கிற கனவை நோக்கியதாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து இன்று 3வது நாளாக வந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்புகள் பல்வேறு துறைகளில் இந்தியா இந்த மிகப்பெரிய கொரோனா தொற்று என்கின்ற ஒரு பெரிய அரக்கனை எதிர்த்து நாம் போரிட்டு கொண்டிருக்கிற வேளையில் இந்தியா எப்படி நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும், மற்ற நாடுகளோடு நாம் எப்படி இப்பொழுது கம்பீட் செய்யணும், அதே மாதிரி மற்ற நாடுகளில் நிலைமை எப்படி இருக்கிறது, அதை நாம் எப்படி உபயோகித்துக் கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் இது நம்முடைய பொருளாதாரத்தை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு திட்டத்துடன் கொடுக்கப்பட்டிருக்கிற பல்வேறு அறிவிப்புகள் இதில் வந்து நம்ம முதல்ல பார்த்தோம். இந்த கொரோனா என்கின்ற இந்த தொற்றை பரவவிடாமல் அதிகமாக பரவவிடாமல் செய்வதற்காக ஊரடங்கு உத்தரவு, அதன் பிறகு அந்த இடைப்பட்ட காலத்துல ஒருவேளை அது பரவிவிட்டால் அதை நாம் எப்படி எதிர்கொள்ள போகிறோம், மருத்துவ ரீதியாக எப்படி எதிர்கொள்ள போகிறோம், அனைத்து மாநிலங்களும் தமிழகம் கூட சிறப்பாக செய்தன அந்த ஒரு 45 நாட்கள். அதன் பிறகு அந்த தொழிலாளர்களுக்கு மக்களுக்கு வேலை இழந்து மக்களுக்கு எப்படி உடனடியான நிவாரணம் என்ன என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். தற்பொழுது கடந்த 3 நாட்களாக இந்த மிகப்பெரிய இடர்பாட்டில் முற்றிலுமாக ஒழுங்கு விடாது இப்போதைக்கு, ஆனாலும் அதையும் தாண்டி நாம் நம்முடைய பொருளாதாரத்தை சரியாக எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையில 3 நாட்களாக பல்வேறு துறைகளில் MSME சிறு தொழிலாகட்டும், அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ் ஆகட்டும், பெருநிறுவனங்களாகட்டும், இன்றைக்கு விவசாயம் அனைத்து துறைகளிலும் பல்வேறு சலுகைகளை பல்வேறு முதலீடுகளை நோக்கி நாம் செலுத்துவது, அவர்களுக்கு எப்படி அதை ஏற்றுமதி ஆகட்டும் அல்லது உற்பத்தி ஆகட்டும், டிமாண்ட் சப்ளை செயினை நாம் சரி செய்வதாகட்டும் ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். அதாக மொத்தம் இந்தியா இவ்வளவு இடர்பாடுகளுக்கும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு ஒரு பக்கம் அந்த கொரோனா என்கின்ற அந்த மிகப்பெரிய போரை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.